ZEESTAR Tamil செய்திகள். எதிர்வரும் ஓரிரு நாட்களின் நிலைமைக்கமைய இலங்கையை முழுமையாக முடக்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளதென தெரிவிக்கப்படுகின்றது. சில நாட்களுக்கு நாட்டை முடக்க நேரிடலாம் என ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் குமாரவை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. நாட்டில் நிலவும் நிலைமைக்கமைய நாட்டை முடக்கி வைப்பது அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தொற்று நோயின் போது மக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக சிறிது காலம் நாட்டை முடக்க நேரிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கோவிட் வைரஸ் பரவல் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் பொது போக்குவரத்து அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தில் ஈடுபடும் ஊழியர்கள் இன்று முதல் தமது அலுவலக அடையாள அட்டையை போக்குவரத்தின் போது வைத்திருத்தல் வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்கள் போக்குவரத்து போலீசாரினால் சோதனையிடப்படும். பொது போக்குவரத்து வாகனங்களில் அலுவலக அடையாள அட்டையுடன் பயணிக்கும் ஊழியர்கள் போலீசார் கேட்கும் இடத்து அந்த அடையாள அட்டையை காண்பிக்க வேண்டும். இந்த விதிமுறையை மீறுகின்றவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். இதேவேளை கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக பொதுமக்கள் இந்த விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று கோவிட் தொற்றை கட்டுப்படுத்தும் தேசிய மையத்தின் தலைவர் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா வலியுறுத்தினார். திருமண வைபவம் மற்றும் ஏன வைபவங்கள் தொடர்பில் சுகாதாரத்துறை அமைச்சு வெளியிட்ட சுற்று நிருபத்தை பொதுமக்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ZEESTAR தமிழ். இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ZEESTAR தமிழ், புதுமைகளின் ஆரம்பம்.